நீதான் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. நீங்கள் என்னவா இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான், உங்களை சுற்றி இருக்கவங்க கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணக்கூடாது, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் யாராக இருக்கணும், எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். அதுக்காக நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், நாளைக்கு நான் இப்படி இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், என்ன வேலை முடிச்சிருக்கேன் நான், இன்றைக்கி நான் என்ன சாதித்தேன் அப்படிங்கிறத முத நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு நபர் முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் என்னவா இருக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்றத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணுங்கள். நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மதிப்பை நீங்கள் முடிவு பண்ணலாம். நான் இதுவாக தான் இருக்க போகிறேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும். எப்பயுமே உங்கள் மேலே நீங்கள் முதல்ல நம்பிக்கை வைங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களை நம்பினா தான் மற்றவங்க உங்களை நம்புவாங்க. உங்களால் முடியும்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் மற்றவங்க உங்களால் முடியும்னு நினப்பாங்க. முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களோட மதிப்பை இன்னிலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்துறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். உங்களை தவிர வேறு யாரும் உங்களை செல்ஃப் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. நீங்கள் தான் உங்களை பற்றின முடிவை எடுக்க முடியும். ஸோ அந்த முடிவை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்க, எவ்வளோ சிறந்ததாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ சிறந்த முடிவை எடுங்க, சீக்கிரமாக எடுங்க, சிறப்பாக வாழ்ந்து காட்டுங்க. தேங்க்யூ.